of expression infix, postfix and prefix ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இன்ஃபிக்ஸ்னா நடுவில் ஆப்ரேட்டர் இருக்கணும், போஸ்ட்ஃபிக்ஸ்னா பின்னாடி இருக்கணும், ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி இருக்கணும். இப்போது இந்த கன்வெர்ட்டிங் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து இத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, இந்த ஆப்ரேட்டர்ஸில் உங்களுக்கு ஸ்டார், ஸ்லாஷ், பவர் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி இருக்குது, அண்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு லோ ப்ரையாரிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான மெத்தட் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, இந்த இடத்துல இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் வந்து போஸ்ட்ஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் ஸ்டாக்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க, அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் ஸ்டாக்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஆப்ரேண்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து அதை வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் ஸ்டாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. எப்போல்லாம் வந்து ஆப்ரேட்டரை ஸ்கேன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அதை வந்து ஆப்ரேட்டர் ஸ்டாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. அப்படி இன்சர்ட் பண்ணும்போது ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, நீங்கள் வந்து டாப் எலமெண்ட்டாக வந்து எப்போவுமே வந்து ஹை ப்ரியாரிட்டி தான் இருக்கணும். டாப் எலமெண்ட்டாக வந்து ஹை ப்ரியாரிட்டி இருக்கணும். சம்டைம்ஸ் லோ ப்ரியாரிட்டி இருக்கலாம், ஆனால் வந்து டாப் எலமெண்ட்டுக்கு கீழே, தட் இஸ் டாப் எலமெண்ட் வந்து ஹையாக இருக்கும் போது கீழே லோவாக இருக்கலாம், டாப் எலமெண்ட் வந்து ஹையாக இருக்கும் போது கீழே லோவாக இருக்கலாம். ஆனால் வந்து கீழே ஹையாக இருந்துட்டு மேலே வந்து லோ எலமெண்ட் வைக்கக்கூடாது, டாப் எலமெண்ட் வந்து லோவாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரெண்டு எலமெண்ட்டும் சேமாக இருக்கக்கூடாது, தட் இஸ் லோ ப்ரியாரிட்டி வந்து ரெண்டு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஹை ப்ரியாரிட்டியும் வந்து ரெண்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸ் இருக்கக்கூடாது, இந்த இதுவும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது, அண்ட் திஸ் இதுவும் இருக்கக்கூடாது. இந்த மூணு கேஸும் அக்கர் ஆகாமல் இருக்கணும். ஸோ ஹை ப்ரியாரிட்டியும் ரெண்டு இருக்கக்கூடாது, லோ ப்ரியாரிட்டியும் ரெண்டு இருக்கக்கூடாது, அண்டு லோ ப்ரியாரிட்டி மேலே அண்ட் ஹை ப்ரியாரிட்டி கீழே அதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி கேஸஸ்லாம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்ரேட்டர் ஸ்டாக்லேருந்து ஒரு ஒரு ஆப்ரேட்டராக வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ எது வந்து பாசிபிள் அப்படின்னா, லோ ப்ரியாரிட்டி கீழே இருக்கலாம், மேலே வந்து ஹை ப்ரியாரிட்டி இருக்கலாம். ஸோ அது மட்டும்தான் வந்து நமக்கு பாசிபிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் ஸ்கேன் பண்ணுறது வந்து ஏ. ஸோ ஏ வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் ஸ்டாக்கில் இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து ப்ளஸ் இருக்குது, ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்கேனிங்கில் ஆப்ரேட்டர் ஸ்டாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பி இருக்குது, ஸோ அதை நெக்ஸ்ட் ஸ்கேனிங்கில் வந்து ஏபி, தட் இஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் ஸ்டாக்கில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்கேனிங் எலமெண்ட் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ன்றதுனால நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஸ்டாக்கில் தான் இன்சர்ட் பண்ணணும். ஆனால் என்ன நான் சொன்னேன், கீழே வந்து நமக்கு ஹை ப்ரியாரிட்டி இருக்குது. இப்போ ப்ளஸ்ன்றது லோ ப்ரியாரிட்டி. ஸோ லோ ப்ரியாரிட்டி வந்து டாப் எலமெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ஸ்டாரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஸ்கேனிங் எலமெண்ட் வந்து ப்ராக்கெட். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அதே மாதிரி எப்போல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போடுறீங்களோ, ஓப்பன் ப்ராக்கெட் இன்சர்ட் பண்ணிடுவீங்க ஸ்டாக்கில். எப்போல்லாம் இதுக்கு பேரான க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அப்போவும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? அது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து சி எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க, சி எலமெண்ட் ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸோ சின்றதுனால நம்ம வந்து அதை வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் ஸ்டாக்கில் போட்டு விடுறோம். அதுக்கப்புறம் வந்து மைனஸ் ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ்ன்றது வந்து ஆப்ரேட்டர் ஸ்டாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. அண்டு டி அப்படின்றது நீங்கள் வந்து இந்த பேரந்தசிஸ் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. அண்டு டீன்றது வந்து வேரியபிள், ஸோ அதனால் இதையும் ஆப்பரேட் அதையும் வந்து நம்ம போஸ்ட்ஃபிக்ஸ் ஸ்டாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். என்ன ஆர்டரில் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் தான் இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்லாஷ். இப்போ ஸ்லாஷ்ன்றது வந்து ஹை ப்ரியாரிட்டி. நமக்கு ஏற்கனவே டாப்பாக என்ன இருக்குது, மைனஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஹை ப்ரியாரிட்டி இன்சர்ட் பண்ணுறதால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இ இருக்குது. ஸோ இன்றது வந்து வேரியபிள், தட் இஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் ஸ்டாக்கில் இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பேரந்தசிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே உள்ளே வந்து ஒரு ஓப்பன் பேரந்தசிஸ் இருக்குது, அதுக்கு பேரான ஒரு க்ளோஸ் பேரந்தசிஸ் நமக்கு ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அப்போ என்ன பண்ணணும், அந்த ஓப்பன் பேரந்தசிஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே ஸ்லாஷ் இருக்குது, ஸோ ஸ்லாஷை வந்து நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸையும் நம்ம வந்து இங்கே ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நமக்கு வந்து வெறும் ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த பேரந்தசிஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கேனிங் எலமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லை, முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற அந்த ப்ளஸ்ஸையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த கிவன் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கான போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து இது ஏபி ஸ்டார் சிடிஇ ஸ்லாஷ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கான போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? தேங்க்யூ.